ஐடியாஸ் வணக்கம் இன்றைய கேள்வி பதிலில் யார் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கொஷினுக்குன்னு தனித்தனியாக பதில் சொல்கிறேன் அது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி குமரன் லட்சுமின்றவங்க பேக் எதற்காக பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க பேக் எதற்காக பண்ணுறோம் அப்படின்றதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா பேக் கூமிங் பண்ணுறதுனால ஹேர் அடர்த்தியாக காமிக்கலாம் ஹேர் பண்ணோ இல்லை முன்னாடி ஃப்ரண்ட்டில் பஃப் வைக்கிறதுக்கோ பேக்கம்பிங் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஹேர் ஸ்ப்ரே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி முடிகள் வந்து தூக்கிகிட்டு இருக்கும் அது வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம ப்ரெஷ் கோம்பிங்லாம் அழுத்தி சீவிட்டோம்னா இந்த மாதிரி சிலிம்பல்கள் தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் பஃப் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டாலும் இல்லை மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் போட்டாலும் உள்ள ரோல் பண்ணாலும் அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா அப்படியே செட் ஆகிடும்